கடந்த 3 ஆண்டுகளாக கொரோனா பாதிப்பு, யுக்ரைன் போர் சூழல் பாதிப்புகளால் பல நாடுகள் பாதிக்கப்பட்டன. இந்தியா எந்தவித புவிசார் அரசியல் ஆர்வமும் இல்லாமல் பல நாடுகளுக்கு தடுப்பூசி உதவிகள், இலவச உணவுப் பொருட்கள் வழங்கல் மற்றும் பொருளாதார நிதி உதவிகளை செய்தது. அண்மையில் துருக்கியில் ஏற்பட்ட நிலநடுக்கத்தின் போது இந்தியா நீண்ட நாட்கள் அங்கு தங்கியிருந்து தனது மனித கடமை பொறுப்புகளை மற்ற நாடுகளை விட சிறப்பாக செய்தது. இதனால் உலக நாடுகள் மத்தியில் மதிப்புடன் உள்ளது. ஆனால் சீனா இதுபோன்ற அளவில் பெரிதாக செயல்படவில்லை என்ற போதிலும், பதற்றமான ஆபத்தான காலங்களில் கூட தனது ஆக்கிரமிப்பு எண்ணங்களை கைவிடாமல் பிற நாடுகளுக்கு உபத்திரவத்தை தந்தது. சென்ற 2020 ஆம் ஆண்டு இந்தியா கொரோனாவால் துயரப்பட்ட போது மனசாட்சியே இல்லாமல் கிழக்கு லடாக் பகுதியை கைப்பற்ற முனைந்ததுடன் நம் வீரர்கள் 20 பேரை கொன்று குவித்தது. இதேபோல யுக்ரைன் போர் பதற்றத்தில் கூட தென்சீன கடல் நாடுகளுடன் எல்லைச் சண்டையில் ஈடுபட்டது. குறிப்பாக உலக நாடுகள் கடும் பதற்றத்தில் இருந்த நிலையில் சின்னஞ்சிறிய தீவு நாடான தைவான் விவகாரத்தில் மீண்டும் சர்ச்சையை ஏற்படுத்தியது. இதன் மூலம் இன்னொரு உலகளாவிய பதற்றத்தை உருவாக்க முயற்சித்தது. இதனால் தென்சீன கடற்பகுதியில் உள்ள அதன் அண்டை நாடுகளான ஜப்பான், இந்தோனேஷியா, மலேசியா, தாய்லாந்து, தென்கொரியா போன்ற நாடுகளோடு பகையை வளர்த்து கொண்டது. இதற்கு காரணம் தென்சீன கடல் பகுதி முழுவதையும் சீனா சொந்தம் கொண்டாடி வருகிறது. இதனால் அண்டை நாடுகளுக்கும் சீனாவுக்கும் இடையே கடல் எல்லை பிரச்சினைகள் உள்ளன. இந்த சூழ்நிலையில் சீனாவை உறுதியாக எதிர்த்து போராடி வரும் இந்தியாவுடன் அந்நாடுகள் புதிய பாதுகாப்பு ஒப்பந்தங்களை ஏற்படுத்தி வருகின்றன. இதன்படி நமது இந்திய போர்க்கப்பல்கள் மற்றும் நீர்மூழ்கி கப்பல்கள் தென்சீன கடற்பகுதியில் உள்ள அந்நாடுகளின் கடற்பகுதிகளில் நிறுத்தப்படவும் போர் பயிற்சிகள் மேற்கொள்ளவும் அனுமதி பெற்றுள்ளன. மேலும் போர் போன்ற அவசர காலங்களிலும் இந்தியா அந்நாடுகளின் கடல் வழிகளை பயன்படுத்த அனுமதி பெற்றுள்ளது. இந்நிலையில் தென்சீன கடல் பகுதியில் சுந்தா ஜலசந்தியை கடந்து இந்திய நீர்மூழ்கி கப்பலான சிந்துகேசரி முதல் முறையாக இந்தோனேஷியா சென்றடைந்துள்ளது. ஆசிய நாடுகளுடன் தொடர்ந்து இராணுவ உறவுகளை வலுப்படுத்தும் நடவடிக்கையாக இந்த பயணம் மேற்கொள்ளப்பட்டுள்ளது என்று இந்தியா கூறியுள்ளது. பல இந்திய போர்க்கப்பல்கள் இந்தோனேஷியா மற்றும் இதர ஆசிய நாடுகளுக்கு சென்றுள்ளன. ஆனால் ஒரு இந்திய நீர்மூழ்கி கப்பல் நீண்ட தூரம் பயணம் மேற்கொண்டது இதுவே முதல் முறையாகும். 3000 டன் எடையுள்ள டீசல் எலக்ட்ரிக் நீர்மூழ்கி கப்பலான சிந்துகேசரி கடந்த 2018 ஆம் ஆண்டு 1,197 கோடி செலவில் மேம்படுத்தப்பட்டது. தற்போது நீண்ட தூர பயணம் மேற்கொண்டு தனது பலத்தை சிந்துகேசரி நிரூபித்துள்ளது. சமீபத்தில் இந்தியா பிலிப்பைன்ஸ் ராணுவத்தினர் 21 பேருக்கு நாக்பூரில் பிரம்மோஸ் சூப்பர்சோனிக் ஏவுகணை பயிற்சியை வழங்கியது. இதனையடுத்து நம் நாட்டு நீர்மூழ்கி கப்பல் நல்லெண்ண பயணமாக இந்தோனேஷியா சென்றடைந்தது. INS சிந்துகேசரி கப்பல் இந்தோனேஷிய துறைமுகம் அருகே நிலைநிறுத்தப்பட்டது இந்திய கடற்படையின் உறுதியான நடவடிக்கையாக பார்க்கப்படுகிறது. சில வாரங்களுக்கு முன்பு ஒரு சீன கடலோர காவல் கப்பல் இந்தோனேஷியாவின் சிறப்பு பொருளாதார மண்டலத்தை மீறி இந்தோனேஷியாவின் ஒரு பகுதியான நட்டுனா கடலில் ரோந்து பயிற்சிகளை நடத்தியது. இதை தனது நாட்டு இறையாண்மைக்கு ஏற்படும் அச்சுறுத்தலாகவும் இழிவான செயலாகவும் இந்தோனேஷியா பார்க்கிறது. இந்நிலையில் சீன கடற்படையின் தொடர்ச்சியான ஊடுருவலுக்கு சவால் விடும் வகையில்தான் INS சிந்துகேசரி கப்பல் இந்தோனேஷிய துறைமுகம் அருகே நிலைநிறுத்தப்பட்டுள்ளது. அடுத்து இப்போது அமெரிக்கா தனது விமானம் தாங்கி கப்பலான USS நிமிட்ஸையும் அந்த பகுதியில் நிலைநிறுத்தியுள்ளது. பொறுப்புள்ள உலக வல்லரசாக இந்தியா இப்போது தென்சீன கடலில் தனது பங்காளிகளுடன் உறுதியாக நிற்பது ஒரு பக்கம் நமது கடற்படையின் வலிமையை காட்டுகிறது, இன்னொரு பக்கம் இந்தியா பெற்று வரும் உலகளாவிய முக்கியத்துவத்தையும் காட்டுகிறது. இது சீன கடற்படைக்கு ஒரு கடுமையான செய்தியாகும் என்றும் வல்லுநர்கள் குறிப்பிடுகின்றனர்.